ஐயோ அப்படியே அச்சசல் அந்த சூரிய மாதிரி மாறிட்டீங்க எப்படி சேகர் அதுதான் அந்த சேகரோட டாலன்ட் சேகர் ஒரு நிமிஷம் நானே அப்படியே ஆடி போயிட்டேன் இன்னும் கூட என்னால நம்ப முடியல ஸ்ரீதேவி எப்பறா அந்த மரகதலிங்கத்தை தூக்கலான்னு ரொம்பவே யோசிச்சு மண்டைய போட்டு பிச்சிட்டு இருந்தேன் எந்த ஐடியாவுமே எனக்கு கிடைக்கல அப்பதான் நீ கரெக்ட்டா அந்த இளிச்சவாயன் சூர்யாவை என் கண்ணல காமிச்ச உடனே நம்ம மாஸ்க் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட சொல்லி அந்த சூர்யாவோட முகத்தை மாதிரியே ரெடி பண்ணி இப்ப அந்த சூர்யாவோட முகத்தை தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் சேகர் நீ உண்மையிலேயே பிரில்லியன்ட் தான் உன்கிட்ட இருக்கிற டாலன்ட்க்கு இந்த மரகதலிங்கம் மட்டும் இல்ல யுகே ல இருக்கிற நம்ம ஊர் கோஹினூர் டைமண்ட கூட உன்னால திருடிட்டு வர முடியும் ஹே முதல்ல புகழ்றதெல்லாம் நிறுத்து நாம எப்படியாவது அந்த சூர்யாவை தூக்குறதுக்கு பிளான் பண்ணனும் நாளைக்கு அவனோட பிளான் என்னன்னு சொல்லு சொல்றேன் சேகர் காலையில அந்த சூர்யாவும் காயத்ரியும் இதே மாதிரி காவியோட இல குளத்துல குளிச்சிட்டு அதே ஈர துணியோட போய் காலை வேளை பூஜையில கலந்துபாங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலோட அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து மண்டல பூஜையில கலந்துபாங்க அப்படியே மதியம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3 மணிக்கு மேல ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு கோயிலை சுத்தம் பண்ற வேலையை முடிப்பாங்க திரும்பவும் வந்து குளத்துல குளிச்சிட்டு அப்படியே போய் மாலை வேளை பூஜையில கலந்துபாங்க அடுத்து நடக்கிற அம்மன் அலங்காரம் அம்மன் அபிஷேகம் இதெல்லாம் முடிச்சிட்டு மரகத லிங்கத்துக்கு பண்ற ரா பூஜையில கலந்துபாங்க எப்படியோ அது முடிய ஒரு 8-9 மணி ஆயிடும் அதுக்கப்புறம் கோயில் எல்லா நடையும் சாத்திட்டு போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அங்கேயே தூங்கிடுவாங்க திரும்பவும் மறுநாள் காலையில அதே பூஜை அதே குளியல் இதேதான் இதுல அந்த சூர்யாவை தூக்குறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு என்ன வழி தலைவர் சூர்யாவும் காயத்ரியும் கோலத்துல குளிக்க வரும்போது அவன தண்ணிக்குள்ள இருக்கும்போதே கடத்த வேண்டியதுதான் நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஒருவேளை நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சுனா அந்த சூர்யாவுக்கான காயத்ரி தேடுவால அப்ப என்ன பண்றது கண்டிப்பா இந்த தடவை லேட் ஆகவும் விட மாட்டேன் மிஸ் ஆகவும் விட மாட்டேன் சரி நீ சூர்யாவ அந்த இடத்துக்கு போகும்போது ஒருவேளை அவளுக்கு மேல சந்தேகம் வந்துட்டா அவளுக்கு அந்த オリジナル சூர்யா மேல வேணாலும் சந்தேகம் வரலாம் டூப்ளிகேட் சூர்யா மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வராது அப்படி ஒருவேளை சந்தேகம் வந்தா காயத்ரி கண்ணு முன்னாலேயே சூர்யாவை போட்டு தள்ளிட்டு காயத்ரிய தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் தலைவரே திரும்பவும் அந்த சுப்புக்கு துரோகம் பண்றது தப்பில்லையா தலைவரே தப்பா அந்த மரகதலிங்கம் கிடைக்கிறதுக்காக இந்த சேகர் என்ன வேணும்னாலும் செய்வான் ஆனா எனக்கு தேவை அந்த காயத்ரி மட்டும்தான் ஓகே சேகர் நாளைக்கு பிளான்ல எந்த விதமான மாற்றமும் இல்லல எந்த மாற்றமும் கிடையாது கோலத்துல வச்சு சூர்யாவை தூக்குறோம் தூக்கிட்டு அதே இடத்துக்கு நான் சூர்யாவா போக போறேன் அந்த சூர்யா குளத்துக்குள்ள 3 வாட்டி முங்கி முங்கி எந்திருப்பான் அவன் 3வது தடவை முங்கி எந்திரிக்கும் போது அவன் வெளியே வர மாட்டான் அவனுக்கு பதிலா நான் வெளியே வருவேன் ஓகேனே இத பாருங்க கொஞ்சம் டைம் மிஸ் ஆச்சு அப்புறம் நான் மாட்டிப்பேன் அதெல்லாம் பயப்படாதே நாங்க பாத்துக்குறோம் ஆமானே சரி நான் கிளம்பறேன் அங்க நான் போறேன் ம் ம் காயத்ரி நான் ஸ்லோகம் சொல்லிட்டு வந்துடுறேன்
கடைக்காரங்க குளத்துக்கிட்ட போயிட்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க அங்க தான் போயிட்டு இருக்கோம். சரி, பிளான்ல எந்த ஒரு சதுப்புல இருக்க கூடாது, புரியுதா? அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம். நீ போ. சரி, நாங்க கார் கிட்ட வெயிட் பண்றேன். நீ சீக்கிரம் தூக்கி வந்துரு. நீ போ. ஓம் நமச்சிவாய. பயமுறுத்துறதா? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு நேரம் தம் கட்ட முடியும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அம்மா, குரல் ஒரு மாதிரியா இருக்கு. அது அது தண்ணிக்குள்ள இருந்தல இவ்வளவு நேரம், அதான் த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? முதல்ல வெளியே வாங்க. வாங்க போ. தேவி, ஏன் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சூர்யா எங்க? தப்பு நடந்து போச்சு தேவி. தப்பு நடந்து போச்சா? என்ன சொல்றீங்க? நாங்க குளத்துக்குள்ள இறங்கி சூர்யாவை தூக்குறதுக்குள்ள வேற ஆளுங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. வேற ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, வேற யாரு தெரியல தேவி. ஆனா நான் அவங்களை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில பார்த்தது இல்ல. இப்போதைக்கு சூர்யா நமக்கு தான் தேவை. நம்மளை விட ஒருத்தருக்கு தேவைப்படுறான்னா அது யாரா இருக்கும்? மேடம், உங்க சூர்யா உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, பாத்துக்கங்க. டேய், வாங்கடா.
சூர்யா, பல போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இந்த தடவை நான் உங்களை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஹலோ, சொல்லு சுப்பு. ஏ சூர்யா என்கிட்ட வந்துட்டாரு, நான் அவரை கார்ல கூட்டிட்டு போறேன். காயத்ரி என்ன ஆனா? அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ தனியா வந்த உடனே அவளை நான் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். சரி, வேலையை முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணு. சேகர் கிட்ட என்ன பதில் சொல்றது? அதான் தேவி, எங்களுக்கும் புரியல. காயத்ரி போலாம். சுப்பு கூட இருக்கிறது. சுப்பு, உண்மையிலே சூர்யா உங்கட தான் இருக்கானா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? உங்கட இருக்கு சூர்யாண்ணா, இங்க காயத்து கூட இருக்குது யாரு? ஏய், என்ன வளர நீ? நான் ஒண்ணு வளரல, இங்க என் கண்ணு முன்னாடியே காயத்ரியும் சூர்யாவும் இருக்காங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பக்கத்து சீட்ல மயங்கி கிடக்குற சூர்யா அங்க எப்படி இருக்க முடியும்? அதான் சுப்பு, எனக்கு ஒண்ணு புரியல. அது சரி, எப்படி ரெண்டு இடத்துலயும் ஒரே சூர்யா இருக்க முடியும்? என்ன காத்தவராயா, பகல்லையே குடிச்சிட்டியா? ஏன் இப்படி ஒன்னையும் குழப்பி என்னையும் குழப்பிட்டு இருக்க? ஐயோ சுப்பு, நான் சொல்றத நம்பு. நான் தான் சொல்றேன்ல, அந்த சித்திர மாதிரி சூர்யாக்கு தெய்வ சக்தி இருக்கு. ஏய், சும்மா இதையாவது சொல்லிட்டு இருக்காத. முதல்ல இந்த காயத்ரி தூக்குற வழியை பாரு. ஹலோ, ஹலோ. கண்டிப்பா அந்த சித்தரோட வேலையா தான் இருக்கணும். ஏய் சித்தா, ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்னடி என் ஆசை பூவாய், எப்படி இருக்க? ஓடி. என்னது பூவாய்யா? இவ பேரு காயத்ரி தானே? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல இந்த ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். வாங்க சூர்யா, போலாம். போயிட்டே இருக்க, கோவில் நிர்வாகி கிட்ட சொல்லலாம்.
சூர்யா என்னடா பையன் விட்டு போச்சா மரியாதையா இவளை விட்டுட்டு ஓடி போயிரு இல்ல உன்னை கொன்னு போட்டு இவளை தூக்கிட்டு போயிருவேன் இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்க மரியாதை எங்க இருந்து போயிடு இல்ல நடக்கிறதே வேற வாங்க சூர்யா போலாம் சூர்யா சூர்யா சொல்லிக்கிட்டே இருக்க உன் பாட்டு போயிட்டே இருக்க சூர்யா சூர்யா எழுந்திருங்க சூர்யா ஏ காத்த வராயா ஓ இவன் பேரு காத்த வராயனா மரியாதை கெட்டுடும் சொல்லிட்டேன் இவனை எப்படியாவது சமாளிக்க வேண்டியது என்னடி ஏய் மரியாதைய கோயில விட்டு வெளிய போடு இல்லனா போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன் ஏன் கத்த வேற எங்களை இப்படி டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க இத பார் எனக்கு சண்டை போறதுக்குலாம் நேரம் இல்ல எனக்கு 1008 வேலை இருக்கு நேரா இருந்தா சண்டை போடுறியா எங்க அடரா போ ஏய் அடரா என்ன ஓட்றேன்னா நானும் மேல கைய வைக்க கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா விட்ட ஓவரா சீன போற சூர்யா சூர்யா என்ன சூர்யா 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 வாங்க போலாம் வாங்க
அதிகாலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கறியும் சோறும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாப்பையா லியோனி ஞான சம்பத்துல ஆரம்பிச்சு விஜய் ஸ்டார்ஸ் நீயா நானா அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு பட்டாசை வெடிச்சா இருக்கிறது ஒரே ஒரு தீபாவளி தானே மனசார கொண்டாடுவோம் நான் சிரித்தால் தீபாவளி கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களே மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார் கங்க்ராச்சுலேஷன் 3.5 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாம் நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி என்னால் ஒழுங்காக 3.5 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க